ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, அதாவது விடுபட்ட எண்ணை கண்டறிதல். இப்போ பாருங்க, இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதாவது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சிக்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணி கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2, 5, 9, 20, 38 அப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சாய்ஸ் ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2, 5, 9, 20, 28, 38 அதாவது இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 5 எப்படி இருந்துச்சு, 2 அப்புறம் இந்த 5 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2, 2, 4 + 1 அதாவது 2 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க, 5 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து காமனாக எடுத்திருக்காங்க எல்லா நம்பருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 9 எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 5 2 பெருக்கியிருக்காங்க, அதாவது 2 = 10. அதுக்கப்புறம் வந்து 10 - 10 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது 9. அதேமாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 20 எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 9, 2 அதாவது 9 × 2 = 18 + 2 அதாவது 9 2 பெருக்கிட்டு அப்புறம் 2 கூட்டியிருக்காங்க, 20 ஆச்சு. அப்புறம் இந்த 38 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 20 2 பெருக்கியிருக்காங்க, 40 - 2 = 38 அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு 2 2 பெருக்கி 1 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 5 2 பெருக்கிட்டு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து 9 2 பெருக்கிட்டு 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து 20 2 பெருக்கிட்டு 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 1 கூட்டிட்டு 1 மைனஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் 2 கூட்டிட்டு 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ 3 கூட்டணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 38 2 பெருக்கினா வந்து உங்களுக்கு 76 வரும். அப்போ வந்து 3 ப்ளஸ் பண்ணணும், அது கூட கூட்டினா 76 + 3 = 79. அப்போ வந்து 79 தான் ஆன்சர். ஈஸி மெத்தேட் தான். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணிட்டு +1, அப்புறம் இந்த 5 5 2 பெருக்கிட்டு -1, அப்புறம் 9 2 பெருக்கிட்டு +2, அப்புறம் வந்து இந்த 20 2 பெருக்கிட்டு -2, அப்புறம் இந்த 38 2 பெருக்கிட்டு +3 அதாவது 1 2 3 அப்படி அதாவது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, அதாவது ஒரு 3 காலம் 3 ரோ வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 141, 20, 11 அப்புறம் 95, 14, 9 அப்புறம் 191 கொஸ்டின் மார்க் கொடுத்து அப்புறம் 13 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3 ரோ, அதாவது இந்த 3 நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துருங்க. இல்லைன்னா இந்த 3 நம்பர், இந்த 3 நம்பர், இந்த 3 நம்பர் அப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க, அதாவது இந்த 2 ஏதாவது பெருக்கி இல்லைனா கழித்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது நம்பர் வருதா அப்படின்னு பாருங்க, வருதான்னு பாருங்க. அப்புறம் அதேமாரி இந்த 2 ஏதாவது தொடர்பு வச்சு இந்த 13 வருதான்னு பாருங்க. அப்படி வரலன்னா நீங்க இந்த 3 நம்பரை வச்சு பாருங்க. அதாவது வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன லாஜிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 11 வந்து ஸ்கொயர் பண்ணா 121, அதாவது 121 +20 141 வந்துடும். அதே மாதிரிதான் இந்த செகண்ட் இதுவும், 9 ஸ்கொயர் பண்ணா 9 × 9 = 81, 81 + 14 = 95. அப்போ இந்த லாஸ்ட் இதுல இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துலையும் அதே லாஜிக் தான், 13 ஸ்கொயர் பண்ணா 169, அது கூட எந்த நம்பரை கூட்டினா 191 வரும்னு பாருங்க. 161 கூட 22 கூட்டினா வந்து 191 வரும். அப்போ வந்து ஆன்சர் வந்து ஏ 22 தான் ஆன்சர். பாருங்க, ஈஸி மெத்தட் தான். அதாவது நீங்க ஒன்று இந்த நேரம் இப்படி பாருங்க, அதாவது காலம் வயசு பாருங்க, காலம் வயசுல ஆன்சர் வரலையா, ரோ வயசுல பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படினாலும் ஆன்சர் வந்துடும். இதை 11 ஸ்கொயர் பண்ணி +20, அதே மாதிரி 9 ஸ்கொயர் பண்ணி +14, அப்புறம் 13 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் இதில் எந்த நம்பரை போட்டால் இந்த நம்பர் வரும்னு சொல்லி பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க, இதை கொஞ்சம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2 ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 முக்கோணம் கொடுத்து அதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வெளியே, அதாவது 4, 2, 3 சென்ட்ரல் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கே வெளியே 4, 5 சென்ட்ரலில் எதுவும் கொடுக்கல, கீழே வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சென்ட்ரலில் 12 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சென்ட்ரலில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வெளியில் இந்த 3 நம்பரை வச்சு
ஏதோ ஒன்று பண்ணால் அந்த 12 வருது. அதே மாதிரி இந்த வெளியே உள்ள மூணு நம்பரும் வச்சு பண்ணினா அந்த சென்டரில் நம்பர் வரும், ஆன்சர் வந்துடும். இப்போ இப்போ பாருங்கள், ஒன்று இந்த மூணு நம்பரை நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த 12 வந்துடும். இப்போ பாருங்கள் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இந்த 4 பெருக்கல் 2 3, அதாவது 4, அதாவது 4 2 8 8 3 24, இந்த மூணையும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி பெருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 4 2 8 8 8 3 24, இந்த 24 வந்து 2 டிவைட் பண்ணால் 12 வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த இதை பாருங்கள், 4 5 20, 20 2 40, 40 2 டிவைட் பண்ணால் 20 வரும். கீழே சாய்ஸ் வந்து 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் 20 இருக்குது, அப்போ இந்த 20 தான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது வந்து 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 3 கொடுத்துருக்காங்க, அதாவது 4 2 பெருக்குங்க 8, இந்த 8 3 வச்சு பெருக்குங்க 8 3 24 வரும். 24 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். அதே லாஜிக்கில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது. 4 5 20, 20 2 40, 40 2 டிவைட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், 20 வரும். 20 வந்து இங்கே சாய்ஸில் இருக்குது பி, அப்போ சாய்ஸ் பி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சா தான் தெரியும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மூணு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் 2 பிக்சருக்கு ஆன்சர் உள்ள சென்டர்லேயே இருக்குது, இன்னொரு இதில் வந்து சென்டரில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து 2 9, அப்புறம் 9 2, சென்டரில் வந்து 85 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 3 8 8 3 அப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே 4 7 7 4, சென்டரில் 65 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்டரில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 85 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து இந்த ரெண்டு நம்பரை பெருக்கி பாருங்கள், அதேமாரி இந்த ரெண்டு நம்பரை பெருக்கி ஆட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரலன்னா கிராஸாக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து 9 × 9 81, அப்புறம் வந்து 2 × 2 4, ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 85 வரும். அதே லாஜிக்கில் தான் அப்போது இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 × 4, அதாவது 4 × 4னா 16, 7 × 7 வந்து 49, 49 16 65 வரும். அப்போ சென்டர்லையும் இதே லாஜிக்கில் தான் வரும். அதாவது 3 3 9 8 8 64, 64 9 வந்து 73. உங்களுக்கு வந்து சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸில் வந்து 73 இருக்குது, 73 தான் அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாஜிக் வச்சு தான் நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக ஒன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணி பாருங்கள், மைனஸ் பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து ஆன்சர் கிடைச்சிடும். நம்பரை நீங்கள் ஒன்று இப்படி போட்டு பாருங்கள், இப்படி வரலன்னா அதாவது காலம் வயசாக போட்டு பாருங்கள் வரலையா, இப்படி ரோ வைஸ் பாருங்கள், ஏதோ ஒரு மெத்தடில் பாருங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்னென்னா அதாவது மூணு பிக்சர் கொடுத்துருக்காங்க, மூணு பிக்சர் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், 4 5, அப்புறம் 20 9, அப்புறம் 11 2, 22 13, அப்புறம் 3 5, அப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் கொஸ்டின் மார்க் கொடுத்ததுனால நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிக்சரும் செகண்ட் பிக்சரும் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அதே இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேர்ட் பிக்சர்லேயும் ஆன்சரை சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்ப்போம். அதாவது வந்து இந்த அதாவது இப்போ வந்து இந்த 20 எப்படி இருந்துச்சு, 20 9 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 4 5 பெருக்கிறாங்க, பெருக்குனா 20 வருது, 20 கீழே போட்டிருக்காங்க. அதேமாதிரி 4 5 ப்ளஸ் பண்ணால் 9 வருது, அதை கீழே மறுபடியும் போடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பிக்சரும் அதை பாருங்க, அதாவது 11 2 22, அதேமாதிரி 11 2 ப்ளஸ் பண்ணால் 13 வருது. அப்போ இதே லாஜிக்கில் தான் இந்த கொஸ்டின் வரும். இப்போ பாருங்கள், 3 5 ப்ளஸ் பண்ணால் 8 போட்டுக்கோங்க, அப்போ 3 5 பெருக்குனா இந்த இடத்துல போடலாம், பெருக்குனா இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும், 3 5 பெருக்குனா 15 வரும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கவனிங்க, அதை வந்து இந்த 20 இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து 20 எப்படி வந்துச்சு பாருங்கள், 4 × 5 20, அதாவது 4 5 20, அதுமாதிரி 4 5 ப்ளஸ் பண்ணால் 9 வருது. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினையும் போட்டிருக்காங்க, 11 × 2 22, அப்புறம் 11 2 ப்ளஸ் பண்ணால் 13. அதே லாஜிக்கில் தான் இந்த கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க, 3 5 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 வரும், அப்புறம் 3 5 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். சாய்ஸ் வந்து உங்களுக்கு 15 கொடுத்துருக்காங்க.
அப்போ வந்து ஏ இந்த 15 தான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள். அதாவது வந்து மூணு பிக்சரை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்டில் வந்து சென்டரில் வந்து 32, அப்புறம் வந்து 120. அதாவது இந்த வெளியே உள்ள மூணு நம்பரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுனா அந்த சென்டரில் உள்ள நம்பர் கிடைக்கும். இதில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் அப்படி தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் வச்சு பார்ப்போம். இந்த ரெண்டுல சென்டர் உள்ள நம்பர் வந்து 32 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த அதாவது இந்த 32ங்கிறது வந்து மீதி மூணு நம்பராலையும் வகுப்படும், வகுப்பட்டு மீதி இல்லாமல் வகுப்படும். அதாவது 32 வந்து நாலால் வகுப்படும், என்ன அதாவது நாலால் வகுப்படும், மீதி இல்லாமல் எட்டாலையும் வகுப்படும், 14ஆலையும் வகுப்படும். அதே மாதிரி 120 அப்படி தான், 10, 20, 6 எந்த நம்பரை வச்சாலும் மீதி இல்லாமல் வகுப்படும். அந்த அதே மாதிரி அதே லாஜிக்கில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சாய்ஸில் உள்ள எந்த நம்பரை போட்டிங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 40 வச்சு நீங்கள் பாருங்கள், 40 வச்சு பார்த்தீங்கன்னா 6 6 36 7 6 42 அப்படி போயிடும். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லை. அதேமாதிரி இந்த 9 வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 40 சென்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா 5 45 அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 45 வருது, இல்லைன்னா 36 அந்த மாதிரி வரும். அதனால் இந்த இது கிடையாது. 27 வச்சு பார்த்தீங்கன்னா 2 27 54 அப்படி போயிடும். அப்போ சாய்ஸ் ஏ கிடையாது. அதேமாதிரி 45 வச்சு பாருங்கள், 4 ஆல் 45 வகுப்படாது. 32 அதாவது இந்த அதாவது இதோட இதுலேயே பாருங்கள், 6 36 99 81 அந்த மாதிரி போயிடும். அப்போ வந்து சாய்ஸ் பியும் கிடையாது. இங்கே டி இருக்குது, டி பாருங்கள். இந்த இடத்துல டி போட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 27 ஆல் வகுப்படாது. இந்த 6 ஆல் 6 ஆலையும் வகுப்படாது, 9 ஆலையும் வகுப்படாது. அதாவது 9 81 போயிடும், 6 6 36 தான். அதுமாதிரி எது 27 பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 80 வகுப்படாது. இப்போ 54 அந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு 9 6 54 வரும், 9 6 54 வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து 9 ஆலையும் அது வகுப்படும், 24 ஆலும் வகுப்படும். அதாவது 2 27 54 வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சி, இந்த 54 தான் வந்து ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதாவது சென்டரில் உள்ள நம்பர் வந்து மீதி உள்ள இந்த வெளியே உள்ள மூணு நம்பராலையும் வகுப்பட்டா மீதி இருக்கக்கூடாது, மீதி இல்லாமல் வகுப்படணும். அதே லாஜி அந்த லாஜிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்போ 54 போட்டால் தான் இந்த மீதி இந்த மூணு நம்பரை வச்சு வகுத்தாலும் மீதி இல்லாமல் வகுப்படும். ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 54 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அதிகமாக நம்ம இனிமேல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.